ஊசி தங்கத்தில் செய்தது என்று எடுத்து கண்ணில் குத்திவீர்களா? அது போலத்தான். எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவராயின் அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இருங்கள். சிலர் கீழே விழுவதற்கான காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான். நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாதவனுக்கு இனிப்பு கொடுப்பான். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். அதுவே சிவம். வளர்ப்பு சரியாக இருந்தால் வழிதவறி போக வாய்ப்பில்லை. அந்தந்த நேரங்களில் அனைவரும் ஏற்கும்படியான ஒரு நல்ல கதை சொல்ல தெரிந்தால் நானும் நல்லவன்தான் போல. எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றது உன்னை விட்டு விலகுவதில்லை. எந்த வகையிலும் உனக்கு தகுதி இல்லாதது உன்னிடம் சேர்ந்து இருப்பதில்லை. நாளை என்பது நிச்சயமில்லை, ஆனால் அதை பற்றிய கவலை அனைவருக்கும் நிச்சயம் இருக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள், தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். தகுதியும் திறமையும் பெறத்தான் ஒருவன் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருகிறான். ஆனால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வரவே தகுதி திறமை தேவை என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே, விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கொள். உங்களுக்கும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை விட சூழ்நிலை உங்களையும் மாற்றும் என்பதே உண்மை. ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை கழட்டி விடாதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் கைவிடப்படுவீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்கள் நடத்தையை தீர்மானிக்கும் யாரும் நிச்சயம் உங்களுடன் இருக்க தகுதியற்றவர்களே. மண்டையில் தட்டி விரட்டிவிட்டு வேலையை பாருங்கள். பிரிவுக்காக வருந்தாதீர்கள், பிரிவும் நல்லதே. பொய்யான உறவுகள் விலகி செல்லும், உண்மையான உறவுகள் எங்கிருந்தாலும் தேடி வரும்.